ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுகீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். தோசை மாவு, சிறுகீரை, வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய், சீரகம், ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ணிக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கியாச்சு. இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த சிறுகீரையில் அதிகமாக கால்சியம் அயன் சத்து நிறையா இருக்குது. போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுலேயே தண்ணி விடும். நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை நல்லா மெலிசாக ஊற்றிடுங்க. ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுருங்க. இப்போ சிறுகீரை தோசை ரெடி.